தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதுவர் குறுகிய திரு டி வி சோமு அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து நம்ம பல நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பெயர்களெல்லாம் கூட மிகப்பெரிய அரசியல்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டிருப்போம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த வார்த்தைகள்ல தான் வரலாறே இருக்கு. இப்ப தமிழ்நாடு, தமிழகம், ஒன்றியம், மத்திய அரசு, அது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்ற மொழியே, அந்த வார்த்தைகளுக்குள்ளதானே வரலாறுகளே இருக்கு. எஸ் கண்டிப்பா. நான் அதான் பெரிய பரபரப்பா இருந்தேன். ஏன்னா இப்போ மத்திய அரசாங்கத்தை வந்து நடுவண் அரசாங்கத்தை வந்து ஒன்றியம்னு அழைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. தமிழகத்தின் அரசாணைகள்லேயே இந்திய ஒன்றியம்ன்ற பேர் பயன்படுத்தப்படுறது. தமிழகமும் அழைக்காதீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாராரும், தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க, தமிழகம்னு சொல்லுங்கன்னு ஒரு சாராரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக ஒரு பத்திரிகையாளராக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பேசிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் சார். அதாவது இதை பத்திரிகையாளர் அப்படிங்கிறத விட இயல்பாக சாதாரண ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு பார்க்க போனாலே இது வந்து இந்திய ஒன்றியம் தான். அது ஏன்னா சட்டத்திலே அதான் சொல்லியிருக்குது. இதை முத முதல்ல சொன்னவர் வந்து அம்பேத்கர் தான். இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கின அம்பேத்கர் யூனியன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. ஆனால் இது இந்திய ஒன்றியம் தான். காலப்போக்கில் நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தணும். இந்திய ஒன்றியம் பயன்படுத்துறது குறைவாக இருந்துச்சு. மத்திய அரசு, இந்திய அரசு அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்துறது கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அவ்வளோதான். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் வந்து அரசு ரீதியான பெயரே வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அரசு இதுதான். இது தமிழகம்ங்கிறது நம்ம ஒரு பேச்சு வழக்கில் நம்ம சொல்றப்ப ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். அது உதாரணமா சொல்ல போனா திமுகவின் முன்னாள் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் மு கருணாநிதி அவர்கள் மாநில சுயாட்சிக்காக பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. அவரே கூட தமிழகம் என்று சில சமயம் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு பேச்சு போக்குல வர்றது, தமிழகங்கிற ஒரு பேச்சு எழுத்துல வர்றதுங்கிறது நம்ம காலங்காலமாவோட பழகின ஒரு சூழல்ல அப்படி சில சமயம் வரும். ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியம் தமிழ்நாடு. எஸ் நீங்க தமிழ்நாடுன்னு நீங்க பயன்படுத்தும் போது இந்த நாடு அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் ஒரு கட்டத்துல தனி நாள் கூட நீங்க கேட்பீங்க போல இருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு வியூ பாயிண்ட் கொடுக்குதுன்னு வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தனிநாடு கேட்பாங்களா தமிழ்நாடுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா? இல்ல, நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும். இப்ப உரத்த நாடுன்னு இருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல, பாப்பா நாடுன்னு இருக்கு, அவங்க தனிநாடு கேட்க போறாங்களா? அந்த மாதிரிதான் ஒரு மாநிலத்துக்கான அதிகாரம் அப்படிங்கறதே இங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பேரூராட்சி ஒன்றியத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு மாநிலத்துக்கு, அவ்வளவுதான். இது என்றைக்குமே வந்து இப்ப இன்னைக்கு தனிநாடுன்னு கேட்கக்கூடிய சில அமைப்புகள் மிகச்சில பேரோட இயங்கிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்துல. தமிழரசன் தலைமையில தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கலாம் இயங்குச்சு. 1987 அவர் வந்து இந்த பொன்பரப்பி வங்கி கொள்ளை சம்பவத்துல அவர் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரா வந்து சிதஞ்சி போச்சு அந்த ஒரு அமைப்பே இல்லை. நடுவில் வீரப்பன் இருந்தப்ப இந்த காட்டுல வந்து தனித்தமிழ்நாடு கொடி ஏத்துனாங்க அப்படிங்கலாம் ஒரு சின்ன செய்திகளா ஒரு அது ஏதோ கொஞ்சம் ஒரு இருக்கிற செய்தியா வேணா இருக்கலாமே தவிர பிராக்டிக்கலா இயல்பா பாக்குறப்ப தனிநாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா தனிநாடு சரியா தவறா அப்படிங்கறத தாண்டி அந்த மாதிரி வந்து யாராவது ஒரு சிந்தனை உள்ளவர்கள் கூட வச்சீங்களேன், அதுக்கான போராட்டத்திலே முன்னெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இங்க நிச்சயமா நடக்காது. ஏன்னா அவங்க வந்து சட்டத்திட்டங்களால் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுவார்கள், ஏற்கனவே அப்படி பேசல எப்படி ஒடுக்கப்படுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி எண்ணமே இல்லை. கன்னியாகுமரி பகுதியை சொல்றோம், அவங்க தனிநாடு கேட்டு போயிருவாங்கன்னு அர்த்தமா? இப்ப கொங்கு நாடுன்னா புரியுது, ஆனா ஒரு சில பேர் அந்த கருத்துக்களை வைக்கிறவங்க இருக்காங்க தானே. இப்போ பேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் சமூக போராளிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களை பிரிச்சு விட்டுருங்க, பிரிச்சுட ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எங்களுக்கு வந்து எதுவும் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, தடுப்பூசி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொங்கு நாடுன்னு பிரிங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருத்தும் இருக்கதான் செய்யுது. அந்த கொங்கு நாடுன்னு பிரிங்கன்னு மாநிலமா பிரிக்கிறத பத்தி பேசலாமே தவிர தனிநாடா பிரிங்க, அந்த மாநிலமா பிரிக்கிறதும் எந்த அளவுக்கு நடக்குங்கிறது நமக்கு தெரியும். வாய்ப்பு இல்லை தவிர ஒருவேளை மத்திய பாஜக அப்படி ஒரு திட்டம் வைத்திருக்கலாம், அப்படி இருந்தாலும் நம்ம கடுமையா எதிர்க்க போறோம், அது வேற விஷயம். ஆனால் தனிநாடு என்கிற அர்த்தத்தில் தான் நீங்க கேக்குறீங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புங்கிறது புள்ளி சைபர் 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 ஒரு கோடி சைபருக்கு அப்புறம் போட்டு ஒரு ஒண்ணு போட்டா கூட அந்த வாய்ப்பு கூட கிடையாது. வெகுஜன மக்கள்கிட்ட அந்த எண்ணம் கிடையாது. மிகச்சில அமைப்பினர் அப்படி ஒரு எண்ணம் வேணா இருக்கலாம் தவிர அவங்கள்ட்ட செயல்பாடும் கிடையாது. அப்படி செயல்பாடு இருந்தாலும் கடுமையாக ஒடுக்கப்படும், அதனால வாய்ப்பே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து தமிழக காலத்தையே பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எழுதின பேசின வீடியோக்களை நான் பார்த்தேன். இப்போ மாநில அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பல விஷயங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு இஷ்யூ ஓடி இருக்கு. அமேசான் நிறுவனம் வந்து அவங்களுடைய மாநில கொடியை வந்து பிக்கினி உடையில பயன்படுத்திருக்கிறாங்கன்னு கடுமை எதிர்ப்பு சந்திச்சுட்டு வராங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் ஒரு மாநில கொடி இருந்திருக்கு, அந்த கொடிக்கான வரலாறு இருந்திருக்கு, அது யார் உருவாக்குறாங்கலாம் இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு வந்து இந்த வெறும் இந்த தமிழ்நாடு அப்படின்னு பேர் சொல்றதுல மட்டும் இல்லை, இந்த மாநிலத்துக்கான கொடியை வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நடந்த நிகழ்வுகளை நீங்க பகிர்ந்துக்க முடியுமா சார் இந்த தருணத்துல? இப்ப இதுல இந்திய தேசிய கொடி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், மூவர்ண கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து 1947 சுதந்திரத்துக்கும் ஒரு 2 ஒரு ஜூன் மாதம் போலதான் அது வந்து இறுதி செய்யப்பட்டு அது இந்திய தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்படுது. சுதந்திரத்துக்கு அப்புறம் அதுதான் இந்தியா முழுக்க அது இன்றைய வரைக்கும் பயன்படுத்தப்படுது. இதற்கு நடுவுல வந்து ஒரு மாநிலம்ங்கிற அளவுல வந்து தனி கொடி இருந்தது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தான். இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947 August 15 பிறகு இணையுது ஜம்மு காஷ்மீர். அந்த வரலாறு சொன்னா தாமதமாகவும் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அவர்கள் அங்க செஞ்ச ஒரு ஒரு போராட்டம்ல வன்முறை. அப்போ வந்து ஹரிசிங்கிறவர் வந்து அங்க ஆட்சியில் இருக்கிற மன்னர், அவர் தன்னை தற்காத்துக்கணும், மாநில தன்னுடைய நாட்டை தற்காத்துக்கணும்னு சொல்லி இந்தியா கூட இணைக்கிறாரு. அப்போதான் 370 அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து இங்க போட்டு அந்த சிறப்பு அதிகாரத்தோட அதை இணைக்கிறாங்க. அந்த சிறப்பு பிரிவு, அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்ல வந்து சட்டமன்றம் வந்து 5 அப்படின்னா அங்க ஜம்மு காஷ்மீர்ல 6. அதே போல இங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அங்க ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் ரேடியோ. இப்படி சில உரிமைகளை அவங்களுக்கு கொடுக்குது. அதே போல இங்க நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிட்டாங்கன்னா இந்தியா முழுக்க அதை சட்டமாக்கப்படும், நிறைவேற்றப்படும். ஆனா அதே நேரத்துல ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுல இந்த சட்டம் அந்த சட்டமன்றத்திலையும் நிறைவேற்றப்படணும், அப்பதான் அங்க செல்லுபடியாகும். இப்படியான சில விஷயங்கள் நினைக்கிறேன். அதுல ஒரு விஷயமா தான் அவங்க தனி கொடிக்கான விஷயம் கேட்டப்பையும் அங்கீகாரம் கொடுத்தாங்க. இப்ப அவங்க என்ன ஒரு கலப்பை போட்ட ஒரு கொடியை வந்து அவங்க தங்களுடைய கொடியா வச்சிருந்தாங்க. அதைதான் வந்து தொடர்ந்து அவங்க வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா அவங்க போயிட்டு இருந்தது. அது வந்து இந்தியாவுடைய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்க போறப்ப இப்படி ஜம்மு காஷ்மீர்ல மட்டும்தான் ஒரு தனி கொடி அப்படிங்கிறது இருந்தது. இப்ப அதுவே இது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க இல்லையா, ஜம்மு காஷ்மீர் ஒண்ணு லடாக் ஒண்ணு அப்படின்னு பிரிச்சாங்கல்ல. அப்படி வந்து பிரிக்கப்படுற சமயத்துல பிரிச்ச சமயத்துல இருந்து இப்ப அந்த கொடிக்கான ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரியானத இப்ப மத்திய அரசுல இருந்து வந்து அதை தவிர அந்த பாஜக ஆதரவாளர்கள் அப்படி ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன சொல்றது, எங்களை நாங்க வந்து யூனியன் பிரதேசம் பிரிச்சதை நாங்க ஏத்துக்கல, அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு அந்த தனிக்குடிங்கிறது உண்டு, இந்த தனிக்குடிங்கிறது இருக்கும் பட்சம்னா அதன் வழியாக தான் நாங்கள் தேசிய கொடியை பார்ப்போம், ஏற்றுனா 2 ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள அந்த கொடிக்கான ஒரு வரலாறு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த வடகிழக்கு மாநிலங்களையும் சில சுதந்திரத்துக்கு பிறகு இணைந்த சிக்கிம், அவங்க வந்து 1971 இணைந்தாங்க. அதே போல அந்த பழங்குடி இன மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாகாலாந்து மிசோரம் போன்ற மாநிலத்துல அவங்கவுங்க இனக்குழு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல இருந்த கொடிகள் உண்டு, தனி கொடிகள். இப்ப இங்க எப்படி இருந்துச்சு சேர சோழ பாண்டியர் அப்படின்னு இருந்த மாதிரி ஒவ்வொரு சிற்றரசும் கூட இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கான இனக்குழு கொடிலாம் இருந்துச்சு. அதுக்கான உரிமை வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அது ஒரு பெரிய அளவுல வந்து அது ஒரு விஷயமா போகல. இந்த சூழல்லதான் எங்க மாநிலத்துக்குன்னு தனி கொடி அப்படிங்கிற குரல் ஒரு மாநில முதலமைச்சர்கிட்ட இருந்து எழுந்தது. அது திமுக தலைவரும் அப்போது முதலமைச்சராக இருந்தவருமான மு கருணாநிதி எழுப்பிய குரல். 1970 வாக்குல அவர் அந்த குரலை எழுப்புறார். அப்ப அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இந்த மாதிரி தனிக்குடி அப்படின்னாலே வந்து நாடு செஞ்சு போயிடும் அப்படின்ட்டு முக்கியமா 2 கட்சிகள் இருக்காங்க. யாரா ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லக்கூடிய பழைய காங்கிரஸ், காங்கிரஸ் வந்து அவங்க ஸ்தாபன காங்கிரஸ், அதுக்கு அடுத்தது வந்து பாஜக. பாஜக வந்து அப்ப ஜனசங்கம்ங்கிற பேர்ல இருந்துச்சு, அந்த ஜனசங்கம் தானே பின்னாடி பாஜகவா மாறுது. அப்ப அந்த ஜனசங்கமும் ஸ்தாபன காங்கிரஸும் கடுமையா எதிர்த்தாங்க. அதே போல காங்கிரஸ் கட்சியிலேயே பல பேர் எதிர்த்தாங்க, இது வந்து முறையே கிடையாது இருக்கக்கூடாதுன்னு. அப்ப கருணாநிதி சில சரியான வாதங்களை வைத்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப வந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஒரு பிராந்தியத்துக்கு அப்படின்னு சொல்லி தனி கொடிகள் இருக்கு, அதனால அந்த இது வந்து தவறு கிடையாது, இது ஒரு தனித்த, இது வந்து ஒரு பலவித மொழிகள் பேசக்கூடிய பலவித இனங்கள் இருக்கக்கூடிய, இப்ப நம்ம இந்தியாங்கிறது ஒரு துணைக்கண்டமான ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு, இப்ப அவங்கவுங்களுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கறது அந்த இது அப்படின்னு சொல்லி பேசினாரு. இதுல ஆச்சரியகரமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா,
இது அப்போதைய பிரதமர் முதன்மை அமைச்சராக இருந்த இந்திய ஒன்றியத்தின் முதன்மை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார் இந்த வாதத்தை. ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் அவர் சொல்றாரு, இந்த கொடி விஷயம் சம்பந்தமாக மாநில முதல்வர்களை கலந்து ஆலோசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் தான் மறுபடியும் இந்த கொடிக்கான ஒரு விஷயத்துக்காக கருணாநிதி வந்து போய் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்திய ஒன்றியத்தின் தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தியை சந்தித்து பேசுறாரு. இந்த கொடிக்கான விஷயத்துக்காக பேசுறாரு. அந்த மாதிரி அந்த பேச்சுவார்த்தை கொடுத்த பெரிய அளவுக்கான விஷயம் வெளியில வரல, ஆனா இது குறித்து அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற அளவுல இருக்கு. ஆகஸ்ட் 20 இந்திரா காந்தி நாடாளுமன்றத்துல அறிவிக்கிறாங்க மாநில முதல்வர்களை பேசுவோன்ட்டு. அடுத்த 5வது நாள் ஆகஸ்ட் 25வது நாள் கருணாநிதி இந்திரா காந்தியை சந்தித்து பேசுறாரு. அப்ப என்ன பேசுறாங்கிறது முழுமையா வரலையே ஒழிய இது சம்பந்தமா பேசுறாங்கிற தகவல் இப்ப வந்துச்சு, பரபரப்பா வந்தது அந்த காலகட்டத்துல வந்தது. அதற்கப்புறம் 2வது நாள் ஆகஸ்ட் 27, 1970 டெல்லியில வைத்து தமிழ்நாட்டுக்கான கொடியை வந்து அறிமுகப்படுத்துறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு கருணாநிதி. எப்படின்னா அந்த ஒரு கொடியில இடதுபுறம் வந்து தேசிய கொடி இருக்கும், வலதுபுறம் கீழே வந்து தமிழ்நாடு அரசனுடைய சின்னம் வாய்மையே வெல்லும்னு அந்த கோபுர சின்னம். ஆக அந்த அந்த கொடியே பாத்தீங்கன்னா அது இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக தான் இருந்தது அவருடைய கொடியை. ஆனா என்ன கால மாற்றத்துல பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு வந்து அது தொடர்பான விஷயங்கள் வந்து ஒரு தொடர் முயற்சியாக எடுக்கப்படாத ஒரு சூழல் தான் பின்னி நிலவுச்சு. அதனால அதை பத்தி பேச்சு இல்லை. ஆனா இதை ஒட்டி இன்னொரு விஷயம் நடந்தது, அதையும் நம்ம குறிப்பிடணும். அந்த 1970களுக்கு அப்புறம் அந்த பேச்சு இல்லையே தவிர ஒரு முக்கியமான ஒரு உரிமையை மாநில முதல்வர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தான். அப்போ வந்து என்ன இது பண்ணாங்கன்னா குடியரசு தினம் சுதந்திர தினம் இந்த ரெண்டுலையுமே மாநிலங்கள்ல ஆளுநர் தான் வந்து தேசிய கொடியை ஏற்றுவார். அதே நேரத்துல டெல்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசு தினத்தன்னைக்கு ஜனாதிபதியும் குடியரசுத் தலைவரும் சுதந்திர தினத்தில் அன்னைக்கு இந்திய ஒன்றிய முதன்மை அமைச்சரும் கொடியேற்றுவாங்க. இவர் வந்து இது அதே உரிமை மாதிரி எங்களுக்கு வேணும்னு கேட்டார். அதாவது சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் வந்து கொடியேற்றணும், குடியரசு தினத்தன்னைக்கு ஆளுநர் ஏற்றட்டும்னு. இவர் கேட்டதுக்கு அப்புறம் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த உரிமையை இவர் வாங்கி கொடுத்தாரு. அதாவது ஒரு தனி கொடிக்கு இணையான ஒரு உரிமைதான் அப்படிங்கிறத அதை சொல்லணும். அதனால ஆனா அதே நேரத்துல இந்த தனி கொடிக்கான விஷயங்கிறது அதுக்கப்புறம் அப்படியே அருகி போயிடுச்சு. அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யாரும் பயன்படுத்தினாங்களா, அது எப்ப வந்து யாரும் பயன்படுத்தாத ஒரு நிலைக்கு போச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல அந்த பயன்படுத்தினாங்க அதை இல்ல அந்த வந்து அவர் அறிமுகப்படுத்தினோம் அது முடிஞ்சிருச்சு. அது சம்பந்தமான மிகச்சில நிகழ்வுகள் இருந்திருக்கலாமே தவிர அது ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்ற அளவுல இல்ல. அந்த விஷயமே மறைஞ்சிருச்சு. மறுபடியும் அது வந்து 2017 கிளம்புது. எப்படின்னா கர்நாடகால இருந்து கிளம்பி அது தமிழ்நாட்டுக்கு வருது. அதாவது அங்க கர்நாடகால முதல்வராக முதலமைச்சராக இருந்த சித்தராமையா வந்து சொல்றாரு, நாங்க கன்னடருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி கொடி வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா கன்னட மக்களுக்கு என்று ஏற்கனவே ஒரு தனி கொடி இருக்கு. அதாவது ஸ்ரீ காந்தையா அப்படின்னு ஒரு கவி கன்னட கவிஞர் ரொம்ப புகழ் பெற்றவர், கன்னடத பவுடா அப்படின்னு ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறாரு. அதுல கன்னட மொழிக்கான கன்னட இனத்திற்கான கொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை வைத்துதான் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கன்னட கொடி அது மஞ்சளும் சிகப்பும் இருக்கக்கூடிய அந்த கொடி வந்து அங்க மேல வந்து மஞ்சள் இருக்கும், கீழே சிகப்பு இருக்கும். இந்த மஞ்சள் வந்து சமாதானத்துக்கான ஒரு அடையாளம், சிகப்புங்கிறது வீரத்துக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அந்த கவிதையின் அடிப்படையில. நீங்க கர்நாடகத்துல எங்க போனாலும் சரி இன்னைக்கும் பாக்கலாம் வந்து எந்த அமைப்புன்னு இல்லை, எல்லா கிட்டத்தட்ட எல்லா அமைப்புமே வந்து அவங்களோட நிகழ்ச்சிகள்ல இந்த கொடியை கட்டியிருப்பாங்க. இந்த கொடியை ஆமா அந்த சூழல்ல தான் இந்த 2017 சித்தராமையா என்ன பண்றாரு, 9 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு கன்னடத்துக்குன்னு ஒரு கொடியை ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 9 பேர் குழு என்ன தீர்மானிக்குது அப்படின்னா இந்த ஏற்கனவே உள்ள கன்னட கொடியை வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படின்னா அதே மாதிரி மேல மஞ்சள், கீழே சிகப்பு, நடுவுல வெள்ளை, அந்த வெள்ளையில கர்நாடக மாநில லட்சணம், இதை வச்சு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. சித்தராமையா வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த கொடியை. இதை வந்து நாங்க கன்னட கொடியாக கர்நாடக மாநில கொடியாக நாங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ள போகிறோம், உருவாக்க போகிறோம், இதை தான் நம்ம வந்து அரசு ரீதியான ஒரு கொடியா இருக்கும் அப்படின்னு. இதை அப்பயே அங்க எதிர்கட்சியா இருந்த பாஜக கடுமையா எதிர்த்துச்சு. இந்த மாதிரி கொடி தனி கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரிவினைக்கு வழிவகுக்கும், இது தவறு அப்படின்னு. ஆனா வந்து இதுல இந்த ஒரு விஷயத்த பாக்கணும், சித்தராமையா வந்து ஒரு மாநில கட்சி ஒரு பிராந்திய கட்சியான சேர்ந்த முதல்வர்கள், அவர் இந்திய தேசிய கட்சிகளில் ஒன்றான காங்கிரஸ் கட்சியின் முதல்வர். அதை நம்ம கவனிக்கணும். அதாவது நம்ம எதுக்கெடுத்தாலும் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, உடனே வந்து ஒரு பிரிவினை நாடுன்னு சொன்ன உடனே சில பேர் சொல்றாங்க.
இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, இது எப்படி வந்து நிறைவேற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இதை நாங்க வந்து மத்திய அரசுக்கு அனுப்புவோம், அங்க நாடாளுமன்றத்துல அதுக்கான தீர்மானம் நிறைவேறும், நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு உறுதியா சொன்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கு அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்தது, அவங்க ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்களே இந்த மாதிரி கொடி கூடாதுன்னு, அதனால கொடி வீசிட்டு அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல அதை ஒட்டி தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு கொடிக்கான குரல் எழும்புச்சு. இந்த பல பெரியாரிய அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள்லாம் வந்து அதை சம்பந்தமா பேசினாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பெரிய கட்சி அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த தனிக்கொடி வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் சொல்லும்போது இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கறத வந்து இந்தியாவிலேயே முதன் முதல்ல பேசுனது வந்து 1930களிலேயே, சுதந்திரத்துக்குலாம் முன்னாடியே அந்த ஒரு குரல் எழும்பொழுது அப்போதைய மதராஸ் மாகாணம் இருந்தக்கூடிய ஒரு சூழலே இருந்தது வந்து இந்த தமிழ்நாட்டு பகுதியில இருந்தான். அப்படிங்கிறப்ப இந்த தமிழ்நாட்டு பகுதிக்கான தமிழ்நாட்டுக்கான ஒரு கொடிங்கிறது ரொம்ப ஒரு அவசியம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ கூட அவர்கிட்ட கேட்டாங்க அது மாதிரி, அவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், அவரா வேற யாரும் தெரியல, இந்த தனி கொடிங்கிறது பிரிவினையா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாடல் இருக்குல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் சொன்னாரா சித்தராமையா சொன்னாரான்னு தெரியல, ஆனா அந்த வாதம் நான் மனசுல நிக்குது. ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறப்ப இதுல என்ன தவறு இருக்கு? இது தவறு அல்ல. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து இருக்கலாம், கன்னடத்திலே வாழ்த்து இருக்கு, அந்த மொழி வாழ்த்து இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கொடி வந்து இருக்கிறது தவறு இல்ல அப்படின்னு. அப்போ அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தினம் அப்படிங்கறது வந்து அது ஏற்கனவே சில அமைப்புகள் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. 1956 நவம்பர் 1st மாநில வாரியாக மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்ட தினத்தை வந்து தமிழ்நாட்டுல சில அமைப்புகள் வந்து கடைபிடிச்சாங்க, அது ஒரு பெரிய அளவுல நிகழ்வுகளா இல்ல. அப்ப அந்த 2019 வாக்குல தான் தமிழ்நாட்டு அரசு சொல்லுது இந்த மாதிரி இதை நம்ம அரசு ரீதியான ஒரு நிகழ்வாக இந்த விழாவாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுது. அதை ஒட்டி நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்திய பெரியாரிய அமைப்புகள் சில இந்த அப்போ அவங்க ஒரு தனி கொடி ஒண்ணு உருவாக்கி இருந்தாங்க. எப்படின்னா வெள்ளை வண்ண பின்னணியில சிகப்பு நிற தமிழ்நாடு உருவாக்கி இருந்தாங்க. அதுக்கு முடியும் வேற சில பேர் வந்து அந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி இருந்தாங்க கொடி, அதை நான் சொல்றேன். இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2019 அந்த மாதிரி இது அந்த கொடி ஏற்றியவர்களை வந்து காவல்துறை வந்து தேச துரோக வழக்கு போட்டு கைது செய்துச்சு. இதை பல கட்சிகள் கண்டித்தாங்க. இதுல கண்டித்த கட்சிகள்ல ஒண்ணு அகில இந்திய கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, அதுவும் ஒண்ணு. எதுக்கு நான் அகில இந்தியா அகில இந்தியாங்கிற விஷயத்தையும் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, இதை ஒரு பிரிவினைவாதமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான காரண காரியம் இல்லை அப்படின்னு தான். ஏன்னா அது வந்து கற்பனையில கூட நடக்காது. நாட்டை பிரிப்பது என்பது தமிழ்நாடு தனிநாடு என்பது கற்பனையில் கூட நடக்காது. அதனால அது இல்லாத ஒரு விஷயத்துக்காக வந்து அது ஒரு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஒரு உரிமையை பறிக்கிறது இருக்குல்ல, அது தவறுன்னு தான் சொல்றேன் நான் அப்படின்னு. ஆனா இதை வந்து யாரும் புரிஞ்சுக்கல, பெரிய பெரிய கட்சி உறுப்பினர்கள் இல்ல வந்து ஒரு நிர்வாகிகள்னு இல்ல, சாதாரண ஆட்கள்கிட்ட கூட அதை பத்தின தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த விஷயத்துக்கே வராம தனிப்பட்ட முறையில மிக ஆபாசமாக அத பல பேர் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் உதாரணம் சொல்றேன், இந்த மாதிரி வந்து நீ வந்து பிரிவினைக்கு வேலை பாக்குற இத்தனைக்கு நான் அதுல சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தனிக்குடி வேணும் வேணாம்னு சொல்ல அந்த வரலாறு சொன்னேன். இப்ப நம்ம சொல்ற மாதிரி அதற்கு அந்த மாதிரியான தவறான மனோபாவம் கடைசியில அவர் வந்து கேட்டா அவர் எந்த கட்சியுமே இல்லைங்கிறாரு. எதுக்காக அதை சொல்றேன்னா, இந்த கட்சி சார்பில்லாதவர்கிட்ட கூட இந்த அறியாமை இருக்கு. ஒரு கொடி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னால அது ஏதோ ஒரு பிரிவினைக்கான விஷயமா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க வேண்டியது இல்லை. ஒரு கொடிங்கிறது அந்த ஒரு மாநிலத்துக்கான ஒரு உரிமையா இருக்கிறதுக்கான அத்தனை நியாயமான காரணங்கள் இருக்கு. அதனால ஒன்னும் குடிமொழிகள் பொருள் மறுபடியும் நினைவுபடுத்தி கூட சென்னை மாநகராட்சிக்கு கூட மாப்போசி அவர்கள் ஒரு கொடியை உருவாக்கி இருந்தாங்க. வில் அம்பு, ஆமா. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னால வந்து இந்த கப்பல் உள்ள ஒரு சின்னம் போல இருந்தது இவங்க இதுக்கு மாநகராட்சிக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தனி இது வேணும் அப்படிங்கிறப்பதான் சேர சோழ பாண்டியர்களுடைய வில்லம்பு, ஆமா புலி, இத மூன்றுமே வைத்து அவருடைய கட்சி கொடியில பயன்படுத்தினத அவர் இதுக்கான இதை பரிந்துரைத்தார். அது இன்று வரைக்கும் நம்ம சென்னை மாநகராட்சியோட லட்சணையாக அது இருக்குது, நமக்கு தெரியும். அதனால இத வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட்டு இன்னொன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, அதாவது இந்த ஒரு கொடி அப்படிங்கறத ஒரு பிரிவினை நினைக்கக்கூடியது வந்து ஒரு அறியாமையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சே சொல்றது வந்து அயோக்கியத்தனமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தனிநாடுங்கிறதுக்கான விஷயம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது தெரியும். இப்ப நீங்க சொல்ல வரீங்க, இப்போ இப்ப தமிழ்நாட்டுக்கு தனிக்குடியை மீண்டும் இப்ப தமிழக முதலமைச்சர் முன்னெடுக்கலாம் நினைக்கிறீங்களா நீங்க இந்த நேரத்துல? இல்ல முன்னெடுத்தால் தவறு இல்லைங்கிற நம்ம வந்து முக்கியமான ஒரு சில நகர்வுகள் எடுக்கிறாங்க இல்லையா, ஒன்றியம் என்று அழைப்பது, தமிழ்நாடு என்று அழைப்பது போன்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கொள்கை சார்ந்து இயங்குறாங்க, தத்துவம் சார்ந்து இயங்குறாங்க அப்படின்னும் போது மாநில உரிமைகள்ல தன்னாட்சி உரிமையில இந்த கொடியும் ஒன்றுதான்னு சொல்லி
நாளைக்கு முன்னாள் முதலமைச்சர் தன்னுடைய தந்தை தான் கொண்டு வந்தாருங்கிற அடிப்படையில் திரு மு க ஸ்டாலின் கையில் எடுப்பாருன்னு நான் கேட்கிறேன். நிச்சயம் அதை எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல, அதை எடுத்து எடுக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அதுவும் வந்து ஒரு மாநிலத்துக்கான ஒரு உரிமைக்கான ஒரு விஷயம் தான். அதை தான் சொல்ல வந்தேன். சில பேர் சொல்றாங்க என்னன்னா இந்த கொரோனா நேரத்துல இது தேவையா அப்படின்ட்டு. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நாடு இல்லாம இருந்தது போலும், அப்பதான் நம்ம வேற தேவையில்லாத வேற விஷயங்களை பேசிருந்தது போலவும், இப்பதான் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து முதல் முதலா வந்தது போலும் நினைக்கிறது அவங்களுடைய பேசுறவங்களுடைய அறியாமை இல்ல அயோக்கியத்தனம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இத முக்கியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறதுக்கு இவங்க யாரு இப்படி சொல்லக்கூடியவங்க? இதுவும் முக்கியம்தான். இப்ப கொரோனா நேரம் அப்படிங்கறதுனால வந்து சாப்பிடாம தூங்காம இருந்துடுறாங்களா? இப்ப வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல, இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கோ, சாப்பிடாம தூங்காம இருக்காங்களா இல்ல இல்ல அப்படிங்கிறப்ப, அதுக்கு அந்த நான் கூட சொல்லியிருந்தேன் சம்மந்தமா சொன்னப்ப, அதாவது உயிரோட இருக்கணும், அதே நேரத்தில் உயிர்ப்போடையும் இருக்கணும். இப்போ கொரோனாவை தற்காத்துட்டு உயிரோட இருக்கிறதுக்கு மாதிரி உயிர்ப்போட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நமக்கான அடையாளமும் அப்படிங்கிறது தான். இந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம நாடு, இப்போ அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம், அந்த உணர்வு ரீதியான ஒரு விஷயத்த வந்து ஏன் நம்ம மறுக்கணும், இல்லை ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும், அதை சொல்றதுக்கு ஏன் தயங்கணும், அதற்கே அவங்க பயப்படணும்? இத்தனை கேள்விகள் இருக்கு இந்த விஷயத்துல, அது எதுவுமே தேவை கிடையாது. நிச்சயமா சார், இந்த ஒன்றியம் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த பெயர் சிக்கல்கள் நம்ம துவங்கி இதற்கான தனி வரலாறை தமிழகம் வந்து தமிழ்நாடு வந்து வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க இப்ப மக்களுக்கு பகிர்ந்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு குறித்த வரலாற்று நிகழ்வுகளையும் ஒப்புமைப்படுத்தி இது வந்து தமிழ்நாடுக்கென்ற ஒரு மாநில உணர்வு இருக்கலாம், இது தவறு கிடையாது. இந்திய ஒன்றியத்தின் கீழ் நாம் இருந்தாலும் நமக்கென்ற ஒரு மாநில உணர்வு இருக்கலாம், அது வந்து எந்த தவறும் கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிருக்கிறீங்க. எங்களோடு இந்த நேரத்தில் இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சோமு சார். நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.